தனியா வந்து மாட்டிக்கிட்டியா? சிங்கம் சிங்கலா தான் வரும். தம்பி, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை வருமா? வரும், ஆனா வராது. நீ ஒரு உதவாக்கற, உன்னை நம்பி வந்த இவன் ஒரு உதவாக்கற, ரெண்டு உதவாக்கறீங்களும் சேர்ந்து வாழ்க்கையில உருப்படாம தான் போக போறீங்க. அது என் கண்ணு முன்னாடி நடக்கூடாது. சொல்லிவிட்டா ஆமா. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது. பெரிய முண்டுஜி, சூப்பர் ஜி, நல்லா பண்ணுங்க. என்ன ஜி, 5 வருஷத்துக்கு மடி பார்த்ததே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வேலை எப்படி போகுது ஜி? 1000 ரூபாய் ஏத்திருக்காங்க ஜி. அவ்வளோ ஏற்றிட்டாங்களா ஜி? உங்களுக்கு 800 ரூபாய் தான் ஜி ஏற்றிருக்காங்க. பரவாயில்ல, நான் பரவாயில்ல ஜி. ஆனால் ஏதோ பண்ணுறோம் ஜி. பண்ணுவோம் ஜி. காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். செபஸ்டின் தானே? அருண், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களேன்னாச்சு. ஆவடி பக்கத்தில் இப்போதான் ஒரு வாரம் மாதிரி 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ஒன்று வாங்கினேன். எக்ஸல் சூப்பர் சொந்தமாக வச்சுருக்கேன். சபாஷ், பெரிய பையன் காலேஜ் போயிட்டுருக்கான், சின்னவன் படிக்கிறான். உங்களுக்கு? நான் இப்போ தான் வாலாஜால ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன். பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்போ இருக்கிற பொருளாதாரத்தில் பொண்ணு கல்யாணம் கொடுத்து வாலாஜா பார்த்து இடம் வாங்கியிருக்கீங்கன்னா பெரிய விஷயம். சம்பளம்னா எப்படி? அதே சம்பளமா? அதான் ஒரு 40,000 வாங்குறேன். 40,000? எனக்கும் அவ்வளோ வருது. லோன்லாம் பிடிச்சிக்கிட்டு பிடித்த போக 10 ரூபா நிற்குது. சரி, சந்தோஷம் பார்த்ததில்ல. அப்போ வீட்டுக்கு வாங்க. வாங்க. ஒய்ஃபை கேட்டு சொல்லுங்க. நீ எவ்வளோ பெரிய எம்எல்ஏ எம்பி சிஎம் ஆனா இருந்துக்கோ, எஃப்ஐஆர் போட்டாச்சு. எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்கோ. உண்மையான போலீஸை நேரில் பார்த்தா பார்த்த இடத்துல ஒன்றுக்கு போயிடா, ஒன்றுக்கு. தமிழ்நாடு போலீஸ் ராத்திரி பகல்னு பார்க்க மக்களுக்காக உழைக்க ஒரே டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட். என்ன தம்பி, புது கடையா? என்ன கடை? பிரியாணியா? தண்ணி அடிச்சுட்டு வருவானுங்க, காசு கொடுக்காம போவானுங்க. ஏதாவது பிரச்சனைனா ஸ்டேஷனுக்கு ஒரு கால் பண்ணுறேன். சரியா? இந்த 8 ரூபா போல கவனிச்சு விட்டணும். ஆ, இப்போ எதா இருக்கு? சரி, 2 கட்டு. ஆ, சரி, வரட்டா. டேய் அண்ணா, அதை சொல்ல வேண்டாம்டா. டிடி கேஸ்னு புஷ்டானே, நைட் ஷோ போயிட்டு இரு. இன்சி வட்ட இரு. என்ன
நான் இன்சே என்னடா கேஸ் போடுறாங்களா? ஆமாண்ணா. ஆ கேஸ் வேறு போட்டுக்கிறீங்க? இல்லை இல்லை, எப்படி நான் டீல் பண்ணுவேன் இல்லை அண்ணனுக்கு வேணா நான் ஃபோன் பண்ணி தரவா? இது எதுக்கு அண்ணன் கிட்டலாம் போயிட்டு நான் பார்த்துக்கலாம். நீங்கள் தம்பி கூட்டிகிட்டு போங்க. பார்த்து சரிங்க சார், அவன் போயிட்டு வருவான் ஏரியா தான் தெரியல. அண்ணன் இப்போ கவுன்சிலர் ஆமாம், அடுத்த வருஷமே கவுன்சிலர் ஆவார். ஐயோ புரியும் தம்பி, நான் கோச்சிங் மாஸ்க் காட்டுவோம் பார்த்து. சரி சார், அந்த சொல்லி வைண்ணா ஏச்சி போட பண்ணுறாரு, போ அவன் போ பாட போட ஆண்டு பசங்க. ஆ எல்லாமே கண்டுறான் அப்படியே. எனக்கு டவுட்டு, நம்ம டீம்ல எல்லாரும் மொட்டை பசங்களா இருக்கும், அப்ப இவங்களுக்கு யார் தான் லவ் பண்றாருங்க? ஆமா, யாரா லவ் பண்றாரு? ஆமா யோசிப்போம். நீ போட்டிருக்க இந்த காக்கி சட்டைக்காக தான் எல்லாரும் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல நடு ரோட்ல நாய் அடிச்சு இழுத்துட்டு போறாம இழுத்துட்டு போயப்பட்டா? இந்த வா செந்தராஜ், நீ இந்த ஊரே பார்த்து பயப்படுற மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி. சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசுவேன், சக்கரை முன்னாடி இல்லை. நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் தம்பி. ஒருத்தன் தூங்கிக்கு சொல்ல ஒரு கொசு வந்து கச்சாலாம் அந்த கொசு பிள்ளை. அதே ஒரு நாள் முடிச்சுனுக்கு சொல்ல பட்டு நடிச்சா பொத்துன்னு போயிடும். ஒரு நாள் பா, உனக்கு 10 நிமிஷம் டைம், யானும் எல்லோரும் வெளியில் வரணும். வருவோம். மாப்பிள போலீஸ் மேடம் கூர்காடா மச்சா, இருந்தாலும் கூர்காடா அப்படிங்கிற மாப்பிள நம்ம தான் எந்த பண்ண மாட்டோமே, நமக்கு ஏன் அந்த காக்கிச்சி பத்தி பயமா இருக்கு? என்ன மச்சா சோகமா இருக்க? ஏய் ஒன்றும் இல்லை என்னடா, ஏய் ஆள் வீட்டில் பிரச்சனைடா. அது என்னடா இப்போ டே, அவங்க அப்பா என் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்டா. சத்தியமாக மட்டும் நினச்சிக்கேன், நான் செத்துருண்டா. பசங்க நாங்கள் இருக்கோம் செத்துருக்கா. டே அவன் எம்எல்ஏ பொண்ணு மச்சா. டே யாரா இருந்தா நீ ஆசைப்பட்டல தூக்குறா மச்சா. நீ கொஞ்சமாக ரெடி பண்ணு மச்சா, வழக்கம் பண்ணி காசு ரெடி பண்ணுண்ணா. மச்சான் நாளைக்கு காலையில் ஆள் கல்யாண்டா, நீங்கள் தானே அப்படியே சேர்த்து வைக்கணும். மூவா நல்லா இருக்குமா? டேய் மச்சான் அந்த மாதிரி பொண்ணு வர்த்தாரு தூக்கா சும்மாவா மச்சா? என் வாழ்க்கை பிரச்சனைடா, புரிஞ்சுங்களா? எல்லாம் வாழ்க்கை இல்லையா? சரி விடுதா சரி, பொண்ணு தூக்கிறான் அவ்வளோதான். டே டே சரக்கு பிள்ளைங்க எதுவும் வாங்கடா, சொன்ன கேட்ட சரக்கு சேர்ந்து ஒரு வீரம் வரும். அப்போ மச்சா சிறப்பாக தூக்க முடியும், பொண்ணு தூக்குறோம் தூக்குறோம் மச்சான் தூக்குறோம் தூக்குறோம்டா. ஓகே டே மச்சா மச்சா, டே எந்திரிடா டே மச்சா, டே பாத்தா டே, மணி 5 6 மணிக்கு கல்யாணம் வாடா டே, தூக்கலாம் வாடா. 5 மணி பேசுறடா டே, ராத்திரி நல்லா பேசுறடா டே மச்சா. டே புரிஞ்சு டே, சரவணா சரவணா நீ வாடா டே. டே ஏன்டா டே பண்றீங்க டே? ப்ளீஸ் அடி டே, நீ ஒண்ணு வரதனா மச்சா டே, டே நீ ஒண்ணு வரதனா இருக்கு, ப்ளீஸ் வாடா, தூக்குடா வாடா ப்ளீஸ். சரவணா வண்டியடா போலாம். நீ தான் மச்சா உண்மை நண்ப. டே ஏச்சி லட்சதனா இறங்கிச்சு மச்சான், திருப்பி ஒரு கோட்டை சாப்பிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். காசு போடேன் காசா? இந்த பேக்கில் இருப்பேன். அங்கே வச்சுட்டு சோட சோட சோட
மச்சான் எங்க போறீங்க சாரு? ஃபங்க்ஷன் முடிஞ்சு 1 hour ஆச்சா? கடை திறந்து 1 hour ஆச்சு மச்சான். ஆக உங்க நினைப்புற குடிக்கிறதுலாம் இருக்கு.